திரு நவ்னீத், ஜெயினுடைய பேச்சை எப்படி புரிஞ்சுக்கலாம்? புதிய கட்சி தொடங்கியிருக்கிறார், இருந்தாலும் பிஜேபி எதிர்ப்பரசியல் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டார். அது ஏறக்குறைய வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. எப்படி இல்லை, அங்கே தான் ஒரு சந்தேகம் இருக்கிறது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் விஜய்க்கு முன்னாடி திரு கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தார், இரண்டு கழகங்களுக்கு எதிராக ஆரம்பித்து கடைசியில் காம்ப்ரமைஸ் ஆகிட்டார். ஒரு ராஜ்யசபா சீட்டு காம்ப்ரமைஸ் ஆனதாக பார்த்தோம். அது கடும் விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. எப்படி டார்ச் லைட்லாம் தூக்கி அடித்து ஒரு பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் க்ரியேட் பண்ணி கடைசியில் அவர் வந்து எப்படி காம்ப்ரமைஸ் ஆனான்றது ஒரு கடுமையான விமர்சனம் அவர் மேலே இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரத்குமார் போன்ற ஆளுமே அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து கடைசியில் பாஜகவோட அவர் சேர்த்து அவர் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு போனது பார்க்கணும். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. அடுத்த கட்ட இருக்குது. இப்போ ஒரு பவன், ஒரு சிரஞ்சீவி ஆரம்பித்தார் கட்சியை பிரஜாராஜ்யம்னு, வின் பண்ணார், கண்டெஸ்ட் பண்ணார், வின் பண்ணார், அப்புறம் காங்கிரஸோடு சேர்ந்து ஒரு அமைச்சர் ஆனார், கடைசியில் அவரு அந்த கட்சியை கலைத்ததை பார்த்தோம். ஸோ பவன் கல்யாண் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நம்ம பல அரசியலில் வந்து பல திரைப்பிரபலங்கள் ஆரம்பித்து எப்படி சஸ்டெயின் ஆகிறாங்கன்றதை பார்க்குறோம். ஸோ அதனால் பார்ப்போம். இது இது வந்து ஜஸ்ட் ஒரு தொடக்க. நீங்கள் சொல்லக்கூடிய உதாரணங்கள் எல்லாமே கட்சி ஆரம்பித்து தோத்த உதாரணமாகவே தானே சொல்லுவேன். சொல்ல வரல, பார்ப்போம் பார்ப்போம். இல்லை, தோத்த உதாரணங்களாக சொல்கிறீங்க, ஒரு ஜெயிக்கிற உதாரணமே உங்கள்கிட்ட வரல. நான் என்ன சொல்ல, இல்லை இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வர விஷயமா தானே இருக்கு. நான் சொல்ல ஒரு எம்ஜிஆர் எதிர்ப்பு நிலை சரி, ஓகே, அந்த பாயிண்ட்ல அப்படி வச்சு ஒரு நிமிஷம் அப்படி அப்சர்வ் பண்ணும்போது அவர் என்ன பண்ணிருக்கணும்? இப்ப சார் சொன்னார் இல்லையா, கன்கரன் லிஸ்ட்ன்ற போது அவர் முதல்ல யாரை கேள்வி கேட்டிருக்கணும்? ஏன்பா அதிமுக, நீங்க போன வருஷம் இருந்தீங்க ஆட்சியில் இருந்தீங்க, நீங்க ஏன் இதை வந்து அழுத்தம் கொடுக்கல? திமுக நீங்க கூட்டணியிலே இருந்தீங்க, ஏன் இதை அழுத்தம் கொடுக்கலன்னு அவர் அந்த ரெண்டு கட்சியும் ஃபர்ஸ்ட் கேள்வி. அழுத்தம் கொடுக்கறவங்க முக்கியமா, தீர்வு கொடுக்கறவங்க முக்கியமா? நான் கேக்குறேன், முதல் அவருடைய அரசியல் தமிழ்நாட்டில் அவர் நிக்க வேண்டும் என்றால் அவருடைய என்டிட்டி நிக்க வேண்டும். இல்லன்னா இதே மாதிரி தானே இருக்கு, சாஃப்ட் பெடல் தானே நீங்க பண்றீங்க நடத்தும். காங்கிரஸுடன் திமுக கூட்டணி இருந்து அவர் இந்த இடத்துலயுமே யாருமே வந்து அப்ப இருந்தக்கூடிய குலாம் நபி ஆசாதோ காந்தி செல்வன் அவர்களோ வந்து இது தாக்கல் பண்ணாங்க, அதுலேருந்து வந்து திமுக வாக் அவுட் பண்ணல. அப்புறம் 2013 தான் வாக் அவுட் பண்ணாங்க. ஏன் அதை பண்ணீங்கன்னு யாரும் அந்த கேள்வி யாரும் வைக்க மாட்டாங்க. அப்ப நீட் விரும்பிய மாநிலங்களுக்கு இல்ல, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சேர்த்து அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. நான் மாநிலத்துக்கு இப்ப தமிழ்நாடு பத்தி பேசும்போது நான் சொல்றேன். சரி, ஓகே ஓகேவா. சோ தமிழ், அப்போ அவரு வந்து முதல்ல குற்றம் வைக்கணும் இல்லையா? ஏன் இது வந்ததுன்றது குற்றத்தை இப்ப நீங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய ஆட்சிக்கு எதிராக நீங்க பேசுறதுன்றது உங்களுடைய சாஃப்ட் பெடல். அது நீங்க யார் இதை கொண்டு வந்தாங்க அவங்களை ஃபர்ஸ்ட் நீ குற்றம் பட்டுத்தணும் இல்லையா? இப்ப அவங்க தான் இப்ப தீர்வு நோக்கி கையெழுத்து இயக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ நீங்க ஏன் அதை கொண்டு வரதுக்கு ஒப்புதல் அளித்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கணுமா இல்லையா? சரி, அப்ப நீங்க வந்து பரப்புரையில வந்து நீங்க சொன்னீங்க எங்க கிட்ட ஒரு 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 சீக்ரெட் இருக்குன்றீங்க. இது வரைக்கும் அந்த சீக்ரெட் என்னன்னா வந்து ஆளுநர் கிட்ட இருந்து வாங்கி நாங்க கொடுத்துட்டோன்றதான் இருக்கிறது. வெரி கிளியர் கட்டா சொல்றாரு. ஓம் பிர்லா கூட சொல்லியிருக்காரு, இது வந்து இந்த சப்ஜெக்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிறது இது வந்து பேச முடியாதுன்றதையும் சொல்றாரு. அப்படி இருக்கிறச்சு அது அந்த அந்த ஃபைவ் மெம்பர் கான்ஸ்டியூஷன் பெஞ்சிலே சொல்லும் போது இந்த ஹைகோர்ட்டில் கூட இன்டர்வென் பண்ண முடியாது, இட் இட்ஸ் பி டிசைடட் பை சுப்ரீம் கோர்ட்னு ஒரு சொன்ன பேருக்கு திரும்ப திரும்ப வந்து இங்கே திமுக வந்து ஒரு 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 என்ன சொல்றது ஒரு 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 மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க. வருஷா வருஷம் நீட் எக்ஸாம் எழுத வரும்போது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்கிறது. தோத்து வந்து இதற்கு என்ன தீர்வு இருக்கிறது? சரி, நீங்கள் வந்து நான் வந்து டாஸ்மாக் கடைகளை குறைத்து விட்டு நீட் சென்டர் கோச்சிங் சென்டர் அரசு நடத்தும் கோச்சிங் சென்டரை நாங்கள் வந்து ஜாஸ்தி ஓப்பன் பண்ணுறோன்னு யாராவது சொல்கிறாங்களா? மற்ற மாநிலத்தில் இருக்கிற மாதிரி நாங்கள் தமிழ்நாட்டில் பண்ணுறோம் நிறைய ஓபன் பண்றேன்னு சொல்றாங்களா? அதுதான் உங்களுக்கு சொல்யூஷன். இங்க திரும்ப திரும்ப வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான் நீங்க எடுத்து போறீங்க. பாசிட்டிவா என்ன சொல்றாங்க யாரு? அப்ப நீ விஜய் அவர்கள் என்ன பண்ணோம், என்னுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக நான் வந்து ஒரு 30 நீட் கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்கிறேன் அவர் சொல்லணும். இல்ல, நீட் எதிர்க்கிறவர் எதுக்கு கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்கணும்? சி, இப்ப தமிழக அரசு நீட் கோச்சிங் வந்து அரசு கல்லூரி அரசு பள்ளிகள் கொடுக்கறாங்க. அவங்களோட நிலைப்பாடு எதிர்ப்பா இருந்தாலும் மாணவர்கள் அதப்போ விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்கணும், ஒரு அவரு நான் திரும்ப சொல்ல அவர் அதிமுக குற்றம் சாட்டல, திமுக குற்றம் நான் ஏன் கேக்குறேன்னா இல்லங்க, இல்ல நீங்க அவர் குற்றம் சாட்டலங்கறத விடுங்க, அது வெறும் குற்றச்சாட்டுலயே நிக்கும். தீர்வு யாரு கிட்ட இருக்கும்? மத்திய பிஜேபி அரசு கிட்ட எல்லாம் இருக்கும். அப்ப அவங்க கிட்ட கேக்குறது நியாயமானதா இல்ல சும்மா இருக்கிற அதிமுக அரசியலுக்காக அவர் பேசுறதுதான் நான் சொல்லுவேன். இதோட தீர்வுன்றது தீர்வுன்றது சுப்ரீம் கோர்ட்ல. ரைட், நான் இதுக்கு அப்பாற்பட்டே நான் வரேன்னு நான் ஜென்ரலாவே கேக்குறேன். ஏன் வந்து தமிழ்நாட்டில் இப்போ இந்த நீட் விஷயத்தை எடுத்துக்கிறோம், தமிழ்நாடு பாஜக இன்னும் கூட இருக்க ஒரு சில கட்சிகளை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளுமே நீட் வேணாம்
இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற ஒரு 70-75 வருஷம் ஆகக்கூடிய திராவிட இயக்கம் திமுக ஆரம்பித்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய் வரைக்கும் அதை எதிர்க்கிறாங்க. ஏன் தமிழ்நாடு பாஜக எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு எதிராக எல்லாரும் இருக்கிறாங்க, என்ன புரிதல் இருக்கும் சொல்லுங்க சார். ரொம்ப சிம்பிள் சார், லீடுன்றது அதோட அண்டர்ஸ்டாண்டிங் புரியாம இவங்க வந்து ஒரு யாருக்குமே புரியலையா? இவங்க டெஃபினட்டா புரியலையா சார்? இன்னைக்கு இவ்வளோ பாராளுமன்றத்தில் இவ்வளோ கேள்வி உள்ளாக்கப்பட்டிருக்குது. 2010-11-12-13 எவ்வளோ கேள்வி இது எல்லா எம்பிசி கேட்டுருக்கு. அது குலாம் நபி ஆசாத் எவ்வளோ தெளிவு கொடுத்துருக்கான்றது பாராளுமன்ற அவை குறிப்பில் இருக்காது. ஸோ அவ்வளோ அவை குறிப்பு கொடுத்து ஒரு 2013 ஒரு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த வேர்டிக்ட்டை திரும்ப 2016 வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி கொடுக்கும்போது எவ்வளோ விஷயம் சொன்ன பேருங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ 234 பேர் இருக்கிறாங்கங்க, 4 பாஜக உறுப்பினர்கள் தவிர்த்து தமிழ்நாட்டில் 230 பேரும் ஒரு அணியில் நிற்கிறாங்க. தனித்தனி காலேஜ்ல தனித்தனி ஃபீஸ் கட்டி எழுதணும்ன்றது கரெக்ட். என்ன கேக்குறீங்க? அப்ப பாஜக எடுத்துக்க நிலைப்பாடு என்ன? ஒரு எக்ஸாம் காமன் எக்ஸாம், அதுதான் வந்து தேவை தீர்மன்ற. இவங்க இப்போ எதுக்கு நான் இந்த பாயிண்ட் நான் திரும்ப சொல்ல வந்தேன், மரியாதைக்குரிய முதலமைச்சர் என்ன பண்றாரு, அக்டோபர் 2021 ஏ கே ராஜனுடைய பரிந்துரையை வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு மாநில முதல்வருக்கு அனுப்புறாரு, கிட்டத்தட்ட 6-7-8 மாநில முதல்வருக்கு அனுப்புறாங்க. நான் என்ன கேட்கிறேன், 2024 எத்தனை மாநில முதல்வர்கள் அதை அக்னாலேஜ் பண்ணி அந்த ஏ கே ராஜன் கமிட்டி ரிப்போர்ட் அக்னாலேஜ் பண்ணி பதில் கடிதம் கொடுத்துருக்காங்க? இன்னைக்கு சொல்றாங்க, யார் யார் கொடுத்துருக்காங்க? ஏன் இன்னைக்கு மேற்கு வங்கத்துல இருக்கிறாங்க, மகாராஷ்டிரால இருக்கிறாங்க, கேரளால இருக்கு. நீங்க சொல்ல ஏ கே ராஜன் கமிட்டி அந்த டைம்ல சொல்றீங்க. நான் கொடுத்த லெட்டருக்கு, லெட்டருக்குன்னா ஒரு லெட்டர் இருக்கு இல்லையா, ஒரு லெட்டர் கொடுத்தா என்ன பண்ணணும், எஸ் ஆர் நோன்ற நிலைப்பாடு யாரா இருந்தாலும் கொடுக்கணும். சரி, நீங்க இப்ப காவிரி பிரச்சனைக்கு இங்க பாஜக வந்து ஒரே நிலைப்பாடு எடுக்கிறாங்க, இங்க இருக்கிற கட்சிகளோட நிலைப்பாடு தான் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கிறச்சு இங்க அவர் அமிச்ச அந்த ஏ கே ராஜன் அந்த ரிப்போர்ட்டை வந்து எல்லாருமே இன் பர்சன் வேற கொடுத்துருக்காங்க. நவீன் பட்நாயக் கிட்ட 9% கொடுத்திருக்காங்க. அதுல வேற கோவால இருக்கிற முதலமைச்சர் இல்ல, யாருமே அதுக்கு வந்து சோ அது ஏன் ரெஸ்பான்ட் பண்ணல? அப்ப ஏன் வந்து அந்த மாநில முதல்வர்கள் எல்லாம் வந்து அப்ப அது கிளியர் ஸ்டான் யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்களே, அப்படி அவங்க கிட்ட வராத போது நீ முதல்ல அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் கேளுங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன், இப்படி தமிழ்நாட்டுக்கு வந்துரும், நான் கேட்ட கேள்வி நான் கேட்டதுக்கான விஜய்க்கு என்ன கேக்குறேன், ஒரு முதல்வர் அவர்கள் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறார், ஒரு ரிப்போர்ட்ட என்க்ளோஸ் பண்ணி கொடுத்த பிறகு மற்ற மாநில முதல்வர்கள் இதுல பினராயி விஜயன் இரண்டாவது டைம் இருக்காரு. நான் என்ன கேக்குறேன், அவருக்கு பதில் சொல்ல முடியல. நான் ஒட்டுமொத்த சாராம்சத்தை அவர்கள் யார் ஏன் கேட்கணும் இல்ல, நான் ஒட்டுமொத்த சாராம்சத்தை ஒரே விஷயத்துல கேக்குறேன். அப்ப தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிச்சாலும் சரி, இல்ல கட்சி நடத்தணும்னாலும் சரி, இல்ல என்ன பண்ணாலும் சரி, பிஜேபி எதிர்ப்பு தான் முதல் பிள்ளையார் சொல்லியா எல்லாருக்கும் அப்படின்னு நான் கேக்குறேன். அவ்வளவுதான் சிம்பிள். பிஜேபி எதிர்ப்பு இல்ல, நான் சொல்றேன் இலங்கை பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனை நான் வந்து குரல் கொடுக்கறேன். அது ஒரு என்ன, தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னா இதெல்லாம் ஒரு பேசிக் மினிமம் ரிக்வயர்மென்ட். அதுதாங்க, அப்ப நீட் எதிர்ப்புக்கு இங்க ஆதரவு இருக்கு, அதனால குரல் கொடுக்கறாங்களா? அது பிஜேபி எதிர்ப்பு அரசியல் கீழே வருதான்னு கேக்குறேன். அவ்வளவுதான். விஜயோட அந்த அரசியல் வந்து பிஜேபியோடதுன்றது மார்க்கெட்டிங், பட் அவர் பண்ற அரசியல் வந்து யார் அது காரணமோ அவர் யார் அவர் எழுத்து பேசலன்றது என்னோட பாயிண்ட் சொல்ல வரேன். ரைட், சின்ன பாயிண்ட் தான். இப்போ நீட் விளக்க தவிர வேற என்ன இருக்கு மத்திய அரசு கிட்ட பிரச்சனையை அரசியலாக்குறதுக்கு சொல்லுங்க. மணிப்பூர், நான் தமிழ்நாட்டிலிருந்து பேச, தமிழ்நாடு மாநில பிரச்சனையால பேசுறேன். ஏங்க நாடாளுமன்றத்துல மத்திய பிரச்சனைகள் பேசக்கூடாது மக்களவையில? தமிழக அரசியல் ஃபைனான்ஸ் கொடுக்க மாட்டீங்க. இல்ல இல்ல சார், நான் என்ன கேக்குறேன், இல்ல நான் கேக்குறேன், அரசியல் அழுத்தத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, நீட் பிரச்சனையை தவிர என்ன இருக்குது? அப்போ இப்போ அரசியல்ல வந்து இது நமக்கு இது ஒரு என்டிட்டி ஒண்ணுனா நீட்டை வைத்து தான் செய்ய முடியும். நீட்டை தவிர மத்திய அரசுக்கு எதிர்ப்பாக என்ன இருக்குன்னு சொல்லி விளக்கு கொடுத்துருங்க. இல்ல 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 இல்லங்க, விளக்கு கொடுத்துட்டா உங்களுக்கு அதுவும் இல்லாம போயிடும்ல, அதுவும் இல்லாம போயிடும்ல. அப்ப என்ன கிளியர்னா என்ன சொல்றேன், அப்ப கிளியரா தெரியுது, கிளியரா தெரியுது. ஒரு பிஜேபி டிஎம்கே ஒரு கேம் ஆடி ஒண்ணு இல்லங்க, விளக்கு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க கம்முனா இடப்பாங்க. விளக்கு வராது சார், பட் என்ன கேக்குறேன்னா வராத ஒரு விஷயத்தை நீங்க திரும்ப அதையே பேசுறீங்கன்னு தான் பாயிண்ட். ரைட், நவநீத் இல்ல ரெண்டு விஷயம், அவர் கார்த்திகேயன் சொல்லும் போது அவர் அதான் அவர் வந்து நான் தான் திரும்ப சொல்ல, இப்ப மத்திய பிரதேசம் போன்ற மாநிலத்துல ஒரிசா போன்ற மாநிலத்துல காங்கிரஸ் வந்து ஆட்சியில இருந்த மாநிலம் அது, பிஜேபி ஆட்சியிலேயே இருந்தது கிடையாது, பட் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் செட் பண்ணி வின் பண்றாங்க அவங்க. ஸோ அதனால பிஜேபின்றது வந்து ஒட்டுமொத்த அந்த பாராளுமன்ற தேர்தல் ஒட்டி நடந்த பல இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த நம்பர் சிப்பாங்க, உத்தரப்பிரதேசம் உட்பட குஜராத்தில் உட்பட நடந்த இடைத்தேர்தல், அந்த கால கட்டத்தில் நடந்த இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் ஸ்கோர் பண்ணுறேன். டெஃபினட்டாக ஒரு ஒரு இருக்குது. ஆனால் அவருங்க சொல்கிற மாதிரி வந்து எந்த இடத்துக்கு காங்கிரஸ் தன்னிச்சையாக சிங்கிள் பார்ட்டியாக கண்டெஸ்ட் பண்ணல, எக்ஸப்ட் இன் கேரளா, கேரளாவில் கர்நாடகா, கேரளாவில் வந்து
கர்நாடகா தெலுங்கானா அண்ட் தெலுங்கானால கூட ஒரு தேர் ஆர் சம் க்ளோஸ் ஓகே ஆந்திரா இல்ல நான் தமிழ்நாட்டுக்கு வந்தா நான் என்ன கேக்குறேன் ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி உங்க மேல அக்கறையில கேக்குறதாவே வச்சுங்களே பிஜேபி சேர்த்துறாங்க இருக்கா இருங்கங்க ஏங்க தமிழ்நாட்டுல பாஜக வளரணும்னா இங்கே தமிழ்நாடு எடுக்கக்கூடிய ஸ்டாண்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களின் எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இருந்தால் இங்கே கட்சி வளரும். ஆனால் இங்கே அப்படியான எந்த நிலைப்பாடுமே தமிழ்நாடு பாஜக எடுக்கிறது இல்லை. எல்லாரும் ஒரு பக்கம் இருந்தால் அதற்கு நேர் எதிராக தனித்து ஒரு பக்கத்தில் நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. தமிழ்நாடு பாஜக தமிழ்நாடு மக்களின் உணர்வை பிரதிபலிக்காமல் டெல்லி பாஜகவின் உணர்வை பிரதிபலிக்குது. அதனால தான் அவங்க தோற்கிறதுக்கு காரணம்னு சொல்கிறாங்கல்ல, அதை ஏற்றுக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஏன்னா முக்கியமாக ரெண்டு பாயிண்ட் சொல்லலாம். அவர் வந்து ஒரு அந்த நீட் எக்ஸாமுக்கு அவர் சொன்னார், ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். நான் என்ன கேட்குறேன், சார்ட்டர் அக்கௌண்டன்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கும் அதே பாலிசி தான். நீங்க வந்து ஃபவுண்டேஷன் வந்து 12th எழுதினா கூட நீங்க ஃபவுண்டேஷன் இல்ல பேசுறது இல்ல அவர் பதில் சொல்றாரு. இல்ல அவர் ஓகே இல்ல அவர் சொன்னதுக்கு நீட் மாதிரி பல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அவர் அததான் சொல்ல வந்த அந்த நரேட்டிவ் செட் பண்ற இடத்துல தான் வந்து அங்க லாஜிக் அடி. நான் என்ன கேக்குறேன், இல்ல 7 வருஷமா நம்ம இத பேசுறோம் நவநீத். நான் என்ன சொல்றேன், நீட் வந்ததுல இருந்தே பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப தமிழ்நாட்டுல நீட் வேணாங்கிறாங்க, தமிழ்நாடு பாஜக தானே நீட் வேணாம்னு சொல்லி நீங்க தேசிய தலைமையில பேசுங்க. இங்க ஒரு நெடுவாசல் பிரச்சனை இருக்கு, இல்ல ஒரு ஸ்டெர்லைட் பிரச்சனை இருக்கு, இல்ல தஞ்சாவூர்ல டெல்டா பகுதிகளில் மீத்தேன் பிரச்சனை இருக்கு. எல்லா கட்சியும் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும். ஆனா தமிழ்நாடு பாஜக மட்டும் தேசிய பாஜக சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும். ஆனா கர்நாடக பாஜக அப்படி இருக்காது, எடியூரப்பா அப்படி இருக்க மாட்டாரு, மகாராஷ்டிரா பாஜக அப்படி இருக்காது. அந்தந்த மாநில பாஜக அந்தந்த மாநில மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் போது தமிழ்நாடு பாஜக மட்டும் ஏன் தேசிய பாஜகவா இருக்குதுன்னு பல கேள்விகள் இருக்கா இல்லையா? இல்ல இல்ல நான் ரொம்ப ஆழமா கர்நாடகால எடியூரப்பா கூட ஆட்சியில் இருந்திருக்காரு, பாஜக ஆட்சியில் இருக்காரு. சோ அவங்களால வந்து அவங்களோட ஸ்டாண்ட் எடுக்க முடியும். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா ஒரு பக்கம் வளர்றதுக்கு அந்த ஸ்டாண்ட் எடுக்கன்னு சொல்றேன், ஆட்சிக்கு இல்ல. ஒரு பக்கத்துல காங்கிரஸ் வளர்ச்சி அடையவே விடாம அதை வந்து சாதிச்சிட்டாங்க. திமுக கட்டுக்குள்ளேயே வச்சிருக்காங்க, நாங்க கொடுக்கறதா உங்களுக்கு சீட்டு, நாங்க கொடுக்கறதா இருந்தா இருங்க இல்லைனால. ஒரு ஒரு எமர்ஜென்சிக்கு அப்புறம் காங்கிரஸ் வளரவே இல்லை இன்னும் தமிழ்நாட்டில். நீங்க பாரதிய ஜனதா வளர்ச்சி அவங்க வளர்க்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையில தான் அவங்க தொடர்ந்து இருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து நெவர் அவங்க இன்னும் வந்து வளரணும் இப்படின்ற ஒரு ஒரு இன்டென்ஷன் கண்டென்ஷனே கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா வந்து அவங்க அதாவது வந்து முதல்வர் சொல்ற கருத்தை தமிழக காங்கிரஸ் தலைவர் வந்து அப்படியே எதிரொலிப்பார், அவ்வளவுதான். ஸோ ஒரு வந்து ஒரு 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 டோக்கன் ஆஃப் ஒரு எதிர்ப்பு கூட இருக்காது. கள்ளக்குறிச்சிக்காக இருந்தாலும் சரி, இல்ல வந்து எந்த விஷயத்து பிரச்சனை உணர்வுகளோட ஒரு படி மேல போயிட்டு வந்து காமராஜருக்கு நிகரா முதல்வரை கூட கம்பேர் பண்ணி செல்ல பிறந்த பேசினதை நம்ம பார்த்தோம். அதுக்கு காங்கிரஸ் கட்சியில இருக்கிற பலரே வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லையா? சோ அப்படி இருக்கிறச்சு பாரதிய ஜனதா கட்சி வந்து அவங்களுக்கு ஒரு என்டிட்டி, அவங்களுக்கு ஒரு யூனிக்னஸ் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இப்போ எதுக்கு அதுதான் சொல்லுவாங்க. இப்போ இலங்கை வந்து அந்த அந்த பிரச்சனையை வந்து அந்த கச்சத்தீவு பிரச்சனையை வந்து பாரதிய ஜனதா கட்சி எடுத்தாங்க. இன்னைக்கு அது ஒரு மைய பிரச்சனை தான், ஆனால் அது ஒரு மீடியா நரேட்டிவ்லையோ அங்கே இருக்கக்கூடிய தமிழக கட்சிகள் அதை பத்தி பேச மாட்டேன்றாங்க. கச்சத்தீவை மீட்டு கொடுக்கணும்ட்டு இன்னைக்கு விஜய் உட்பட எவ்வளோ பெரிய கட்சி தொடங்கினவங்க தொடங்க போறவங்க யாராவது வந்து அதை பத்தி பேசுறாங்களா? கச்சத்தீவை மீட்பை பத்தி கேட்டா லெட்டர் எழுதணும், கேட்டா லெட்டர் எழுதுவோம், லெட்டர் தான் எழுதுவோம். அந்த மாதிரி பாரதிய ஜனதா எடுத்துக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து அப்படியே பரியாயிடுது. இங்க வந்து என்ன ஒரு நரேட்டிவ், மீடியா நரேட்டிவ் இல்ல. இன்னைக்கு ஒரு மீடியா தமிழ்நாட்டுல மீடியா நரேட்டிவ், மீடியாக்கு என்ன நரேட்டிவ் சார்? இங்க தமிழ்நாட்டுல சார், தமிழ்நாட்டுல அப்படி எல்லாம் கிடையாது. இல்ல இல்ல செல்வி, நீங்க உடனே வராதீங்க. இல்ல இல்ல நான் வந்து இல்ல, பிரதமர் வந்து கச்சத்தீவு பேசுறப்ப எல்லாருமே எடுத்து விவாதம் பண்ணாங்கல்ல இங்க, அதுக்கப்புறம் இப்ப சிஎம் லெட்டர் எழுதியிருக்காரு. நீங்க இலங்கை நரேட்டிவ் புரியல. இல்ல, இதே விசாரணை நடக்கும் போது அரசாங்கத்தை எதிர்த்து இதே மீடியா தான் கேள்வி கேட்டது, இதே பல விவாதம் நடத்திருக்கிறோம், எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். இப்ப என்ன ஒரு மீடியா நரேட்டிவ் என்ன செட் பண்றாங்கன்னு புரியல. மீடியா நரேட்டிவ்னா எப்படி சொல்றோம், இதே மீடியால 2023 அதாவது வந்து நான் சொன்னது விழுப்புரம் கள்ளசாரயம் அதுக்கு மரக்கானம் மரக்கானத்துக்கு அப்புறம் இதே 2023 வந்து இதே கள்ளக்குறிச்சியில வந்து போலி மதுபான ஆலைகள் கண்டறியப்பட்டு சீஸ் பண்ணது ஒரு செய்தி வந்தது. அதுக்கப்புறம் ஒரு கள்ளக்குறிச்சியில அப்படி ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கு, பல ஆண்டுகளாக செயல்பட்டிருக்குன்னா அப்ப அந்த இடத்துல உங்களோட இன்டெலிஜென்ஸ் வந்து அலர்ட் ஆகி அந்த இடத்துல விஜில் இருக்கணுமா இருக்கக்கூடாது? அது யாரோ கேட்கறாங்களா? ஏன் கேட்டமே, யார் கேட்டாங்க? இந்த செய்தி யூடியூப்ல போய் பாருங்க, அதெல்லாம் கேட்டு விவாதிச்சாச்சு. நான் என்ன கேக்குறேன் ரைட் சார், என்ன பாயிண்ட் என்னன்னா, சாஃப்டா எல்லாரும் பேசுறாங்க. எடப்பாடி அவர்கள் ஆட்சியில இருந்த கருத்து சொல்றேன் நான், இல்லங்கற மறுக்க வேண்டியது சார். எடப்பாடி சார், எடப்பாடி சார், எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு போது கோவன்ற ஒரு பாடகர் வந்து பேசினார் சார், பாடினார் சார். நீங்க அந்த மாதிரி யாரோ வந்து குரல் கொடுக்கறாங்க, இது இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்துக்கு சிம்பிளா கேக்குறாங்களா? சிம்பிளா கேக்குறாங்க, சிம்பிளா. அதனால சொல்ல வரேன், இங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சிக்கு ரெண்டு
ஊடகம் இருக்கு சார், ரெண்டு அவங்க கட்சி சார்பா ஒரு ஊடகம் இருக்கு, அவருடைய எம்பி சார்பா ஒரு ஊடகம் இருக்கு. அப்ப என்ன நேரடி இருக்கும்? சரி, மோடி மத்தியில் ஆட்சியில் இருக்கும் அங்க இருக்கக்கூடிய மீடியாவை இதே மாதிரி சொல்றாங்க, ஏத்துக்கிறீங்களா? தெரியாதா? மீடியா இருக்கு உங்களுக்கு? எந்த மீடியா இருக்கு சொல்லுங்க? எல்லா மீடியா அவர்கிட்ட தான் இருக்கு. நன்றி. நீங்க சொல்ற அர்ணாப் கோசாமி போன்றவரோட பேரை கேட்டு நான் பேரே சொல்ல, நீங்களே தான் சொல்றீங்க. சரி, நன்றி. ஓகே, பப்ளிக் டிவி டைம்ஸ் நவ பார்த்தா தமிழ்நாட்டுல ஓட்டு போடுறாங்களா? சரி, அதே தான் கேக்குறேன். இங்க இருக்கவங்க டிவி பார்த்தா ஓட்டு போடுறாங்க மக்கள்.